ஹாய்ல வணக்கம், வெல்கம் பேக் டு டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரால் ஸ்டார்ஸில் எப்படி நம்ம வந்து கிளப் லீக் விளையாடலாம் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ கைஸ், இந்த கிளப் லீக் எப்படி விளையாடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி லோயர் லெவல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி கிளப் லீக் விளையாடுன்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் கூட வீட்டு முடிஞ்ச நினைச்சோம். ஸோ வாங்க இதுக்குள்ள போயிடலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளப் லீக்ல வந்து பண்ண ஏற்கப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது கைஸ். இப்போ உங்களுக்கு வந்து என்ன என்னென்ன இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கிளப்பு நீங்கள் கிளப்பு வந்து உங்களுக்கு வேணும் கைஸ் முக்கியமாக வந்து பண்ணால். இப்போ ஹார்ட் ஃபயர் ஜோன் கொடுத்துருக்காங்களே, ஹார்ட் ஜோனுன்னு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 3x3 ஈவெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பார்த்து நீங்கள் விளாண்டுக்கலாம். விளாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ட்ராஃபீஸ் வந்து சேமிக்கலாம் ஜெயிச்சிங்கன்னா. அதே ட்ரீம்மேன் அதே டீமிங்லாம் இருந்துச்சுன்னா, டீமாக இருந்துச்சுன்னா ஒரு 5, 6 இல்லை 7, 8 அப்படி போவோம். ஏன் நீங்கள் வந்து சோலாக விளையாடுறது, நீங்கள் வந்து கிளப் மெம்பர்ஸ் டீமாக விளையாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சேரும். நெக்ஸ்ட் வந்து பண்ணால் பவர் மேட்ச், இதில் வந்து பண்ண ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ட்ராஃபீஸ் வரும். 7 ட்ராஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ட்ராஃபீஸ் தருவாங்க, ஜெயிச்சின்னா 9 ட்ராஃபீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமான கண்டிஷன்ஸு. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மேட்சே போகலாம் கைஸ். பவர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த பவர் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் லீக் மாதிரி தான். நீங்கள் பவர் லீக் எப்படி போனாலும் பவர் லீக் தொட்டு நான் போட்டிருப்பேன் கைஸ், அதை பார்க்காம தான் மக்காமல் பாருங்கள். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுட்டோரியலும் இருக்கும். ஓகே, இன்னொரு வரலை. சரி ஓகே, பார்ப்போம். ஓகே ஐசி, நம்ம கேம் கட்டோம். நம்ம ஏன் பிக் பண்ணது பண்ண மொபைல் சேனல் தான் பண்ணேன், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டு காட்டேன். ஓகே டே 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 ஓகே ஐஸ், இல்லை முக்கியமாக ஜெயிச்சாகணும். ஜெயிச்சுன்னா உங்களுக்கு வந்து 7 ட்ராஃபீஸ் இருக்கும். அது வந்து அதே நீங்கள் வந்து கிளப் மெம்பர்ஸோடு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 ட்ராஃபீஸ் வரும். தோத்தினாலும் பாரு, தோத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு 9-5 ட்ராஃபீஸ் தருவாங்க. போகலாம் போட்டு. ஓகே 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 நோனோ ஆஹா ஃபீஸ் ஆகிட்டேன் நான். ஆ அப்படி தான். ஆஹா ஆஹா ஓகே ஐஸ், விடக்கூடாது அப்பா. ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்பா முடிச்சிட்டாங்க ஐஸ். ஓகே, நம்ம இப்போ ஹெல்த்துக்கு கம்மியாகிட்டோம். ஆஹா, ஏன் யூஸ் பண்ணுறது பார்த்தா பயமாக இருக்குது ஐஸ். ஏன்னா ஃபீஸ் ஆகிடும் நம்ம, ஏன் அந்த சூப்பை யூஸ் பண்ணாலும் ஃப்ரீஸ் ஆகிடுவான். ஆஹா, ஓபி லெவலில் மூணு பேர் போட்டான். ஓகே, ஆ ஓபி லெவலில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுமே. ஓகே, இதுமாதிரி நம்மளுக்கு தேவைப்படாதது. ஓகே கைஸ், இவன் மென்டலுங்க தேவையில்லாமல் அவன் வம்பு கூப்பான். ஓகே கைஸ், எல்லாம் தரலாம். ஓகே, வேறு லெவலு. நான் வந்து 10 கியூப் செத்துட்டேன். சரி, கியூப்னு வேறு லெவல் இருக்குது. ஜெம்ஸு கியூபுக்கு போல ஜெம்முக்கு போல கியூப்னு நான். ஓகே, அந்த தகவல் தான் வேறு தான் செய்யும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம் போயிடாச்சு. ஓகே அவ்வளோதான். ஓகே கைஸ், டே சீக்கிரம் போடா டே. இந்த கேம் முடிவு கூட மேலே புது போய் ஆயிடும். ஓகே, அவன் சலமாக நின்றுக்காட்டுலோலா, அவன் டீம்மேட்ஸ்லாம் எல்லோரும் எப்படி சலமாக இருந்தான்னு தெரியலையே. ரெண்டு பேரும் ஆனால் அந்த இன்னொத்தி லோலான்னு ஒருத்தன் விளையாச்சுனால அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சலமாக எப்படி நின்றுட்டுருக்கான். டே மாட்டாதீங்களா கேஜெட்டில், டே யாரும் அந்த கேஜெட்டில் போய் மாட்டாதீங்க, சூப்பரில் போய் மாட்டாதீங்களா. ஓகே
சொன்னால் கேட்கவே மாட்டானுங்க. அவங்கள சொல்லிட்டு நான் மட்டும் பாரு. ஓகே ஐஸ், ஓகே ஓகே ஓகே, அதான் 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 அதெல்லாம் டே மாட்டே மாட்டே அப்பா, இப்போ யாரும் மாட்டல. ஓகே ஐஸ், நானும் ஏன் முடிச்சாச்சு. டே டே நேரம் பார்த்தா பழி பழி வாங்காதீங்க. ஒன் அவன் வேட்டி அடிச்சா இருக்கான் ஃபேன்கு, எப்படினாலும் வேட்டி வேட்டி அப்படி அடிச்சிடான், சூப்பராக. ஓகே ஐஸ், இப்போ தான் கிளப்லேயும் கேட முடியும். நீ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 trophies கேட்கறீங்க. அது நீங்கள் கிளப் டீமாக கிளப்பாக கிளப் கிளப் மெம்பர்ஸ் சேர்த்து ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 trophies வரும். இதே பவுலிக்கு ஆடினீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதா சோலோ ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 trophies குறைவாக கொடுப்பாங்க. இது வந்து பஸ் ஸ்கின்ஸும் அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பவர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 coins. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிராப்புக்கு 100 sorry 90. அதுக்கடுத்து இந்த கியர் டோக்கன்ஸ்க்கு ஒரு 90 கிளப் காயின்ஸு. ஆனால் ஆண்ட்ரோயிட் கிளப் காயின்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கின் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 2500 மேலே கொடுக்கணும் கிளப் காயின்ஸு. ஸோ அதான் நீங்கள் வந்து கிளப் லீக் ஆடி அதுக்கடுத்து நீங்கள் வந்து கிளப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் இந்த மாதிரி கிளப் காயின்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிளப் லீக்ஸ். இந்த கிளப் லீக்ஸ்னு பார்த்தா எங்கே இருக்குது? ஆமாம், கிளப் லீக்ஸ் ஆ லீக் இருக்குது. இது வந்து டோட்டலாக நிறையா லீக்ஸ் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த எல்லோ கலர் லீக் இருக்குது, ஸ்டார் லீக். அதுக்கடுத்து பார்த்தா டைமண்ட் லீக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லீக். நெக்ஸ்ட் அது வேற லெவலில் போவோம். ஆனால் எல்லாம் போனால் எல்லா நிறையா ப்ரோ பிளேயர்ஸை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அதுவும் முக்கியமானது. ஓகே ஐஸ், இந்த இது முடிச்சுட்டா மக்கள் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நான் பண்ணி ஷோஸ் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மீண்டும் அத்தேஷன் பை ஃப்ரெண்ட்ஸ்.